உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களாங்க, நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்காக உங்களுக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்குது. ரெண்டு வித உங்க வாழ்க்கையில விதைக்கப்பட்டிருக்கு. அறுவடைய பார்ப்பீங்க, மகிழ்ச்சி இருக்கும் உங்க வாழ்க்கையில, வெளிச்சம் இருக்கும், உங்க வாழ்க்கை பிரகாசிக்கும், நீங்க பிரகாசமா இருப்பீங்க, பிரகாசிப்பீங்க. கம்ப்ளீட்டா என்னுடைய மகிழ்ச்சி என்னை விட்டு போயிடுச்சு, கம்ப்ளீட்டா அது போயிடுச்சு, எடுக்கப்பட்டது என்னுடைய மனசை விட்டு என்னுடைய மகிழ்ச்சி போயிடுச்சு, என் சந்தோஷம் போயிடுச்சுன்றீங்களே, என் நிம்மதி போயிடுச்சுன்றீங்களே, முளைச்சு முளைச்சு எழுந்துக்கும். மகிழ்ச்சியும் வெளிச்சமும் எந்த பக்கம் பார்த்தாலும் முளை விட்டு எழுந்து நிற்கும் உங்களுக்காக. ஏன்னா தேவன் ஏற்கனவே வதச்சு வச்சுட்டார் உங்களுக்கு. தேவனை தேடுற பிள்ளைங்க நீதிமான், அவங்களுக்காக தேவன் ரெண்டு விதை போட்டு வச்சிருக்காருங்க அவங்க வாழ்க்கையில். ஒன்று வந்து மகிழ்ச்சி, இன்னொன்று வந்து வெளிச்சம். ஓகேங்களாங்க, எல்லா பக்கமும் உங்களுக்கு நிம்மதி இருக்கும், சந்தோஷமாக இருக்க முடியும், நிம்மதியாக இருக்க முடியும் உங்களால். ஓகேங்களா, மகிழ்ச்சி வந்து உங்களுக்கு வந்து உங்களை விட்டு போகாது. என்னை விட்டு காணாமல் போச்சு, காணாமல் போன லிஸ்ட்ல ஒன்று என்னுடைய சந்தோஷம், என் நிம்மதின்றீங்களா. உங்களை விட்டு யாரையும் எடுக்க முடியாது, ஏன்னா தேவன் விதைச்சு வச்சுட்டார். எந்த பக்கம் பார்த்தாலும் இன்னைக்கு முளை விட்டு வரும், அறுக்கலாம், நீங்க நிறைய மகிழ்ச்சியை அறுவடை செய்யலாம். ஓகேங்களாங்க, தேவன் அப்படிதான் ரெடி பண்ணி வச்சிருக்காரு உங்க வாழ்க்கைய. தொடைக்கப்பட்ட மகிழ்ச்சி, தொடைக்கப்பட்ட சந்தோஷம் எல்லாம் ரிட்டர்ன் வருது, திரும்பி வருது. ஓகேங்களாங்க, தேவன் உங்களை பிரகாசிக்க வைக்க போகிறார். சரிங்களா, அதாவது நம்ம நிறைய நேரம் பார்ப்போம், ஏன்னா இவ்வளோ இருட்டாக இருக்குது வாழ்க்கை அப்படின்னு தேவன் சொல்கிறாரு. அந்த மாதிரி இடத்தெல்லாம் நான் வெளிச்சமாக்குவேன், பிரகாசம் வீச செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களாங்க, ஒரு விதவை வீட்டில் திடீர்னு கிச்சனில் லைட்டு ஃபியூஸ் போயிடுது, கிச்சனில் மாவு எண்ணெயும் இல்லாமல் போயிடுது, அதனால் ஒரே இருட்டு. அந்த பெண்ணுடைய குடும்பத்தில் ஒரே இருட்டு, மாவும் இல்லை எண்ணெயும் இல்லை, இருட்டு வந்துடுது. சந்தோஷம் துடைக்கப்பட்டுருது, மகிழ்ச்சி ஃபுல்லாக துடைக்கப்பட்டுருது, மகிழ்ச்சி காணாமல் போயிடுது, சந்தோஷம் காணாமல் போயிடுது. அவர் ரொம்ப கவலைப்படுறா. நான் தேவன் என்ன பண்ணார், அவ பாத்திரத்தில் கொஞ்சோண்டு மாவை எடுத்த உடனே திரும்பவும் முளை விட்டது, கொஞ்சம் மாவு திரும்பவும் முளை விட்டு அப்படியே முளைச்சது, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டோன்னே திரும்பவும் அந்த பாட்டிலில் திரும்பவும் கொஞ்சம் எண்ணெய் முளை விட்டது. என்ன எத்தனை தடவை பண்ணாலும் முளைச்சி 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 வந்துச்சு அவளுக்கு, மாவு முளைச்சிச்சு எண்ணெய் முளைச்சிச்சு. தேவன் அப்படி தான் சொல்கிறாங்க, குறையாமல் இருக்கும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உங்களை விட்டு குறையாது. எந்த பக்கம் பார்த்தாலும் நீங்கள் அறுவடை செய்யலாம், மகிழ்ச்சியும் உங்களுடைய வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கும். தேவன் எல்லாத்தையும் விதைச்சி வச்சுட்டாரு. என் பிள்ளைங்களை சந்தோஷமாக வச்சுப்பேன், நிம்மதியாக வச்சுப்பேன், காணாமல் போன சந்தோஷம் திரும்பி வரும். ஓகேங்களாங்க, உங்களை விட்டு யாரும் எடுக்க முடியாதுங்க, ஏன்னா தேவன் வந்து அது வந்து முளைத்து வரும்படி உங்களுக்காக வச்சுருக்காரு. முளை விட்டுட்டே இருக்கும், எந்த பக்கம் பார்த்தாலும் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும், எந்த பக்கம் பார்த்தாலும் வாழ்க்கை பிரகாசிக்கும், இருட்டு உங்களை விட்டு போகும். ஓகேங்களா, தேவன் உங்களுக்காக இன்னைக்கு ரெண்டு வச்சுருக்கார், ஒன்று வெளிச்சம், இன்னொன்று சந்தோஷம். சந்தோஷமாக இருப்பீங்க, அதனால் உங்கள் வாழ்க்கை மெளிரும், அப்படியே பிரகாசிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க, சந்தோஷம்லாம் துடைக்கப்பட்டுருச்சு, என் வாழ்க்கை இருட்டாக இருக்குன்றாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்காக ரெண்டு விதை போட்டு வச்சுருக்கீங்க வாழ்க்கையில், ஒன்று சந்தோஷம், இன்னொன்று அவங்களுக்காக வெளிச்சம். இது ரெண்டுமே இன்றைக்கி அறுவடை செய்வாங்க உங்கள் பிள்ளைங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் சந்தோஷமும் நிம்மதியும் வெளிச்சம் வீசும் ஒரு வாழ்க்கையும் அவங்களுக்கு முளைத்து எலும்பு. நன்றி, உங்கள் பிள்ளைங்க அறுப்பாங்க பா. நன்றி, உங்க சோத்திரம். உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையிலேருந்து சந்தோஷத்தை யாராலையும் எடுத்து போட முடியாது. நன்றி அப்பா. வெளிச்சத்தை யாரும் பிடுங்க முடியாது, உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கை பிரகாசிக்கும். எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன், ஓடிப்போம்.
உங்கள் பிள்ளைங்கள இரத்த கொட்டிக்குள் மறைச்சிக்கோங்க, பரிசுத்த ஆவியால் இருப்புங்க, ஞான ஸ்நானம் எடுக்கணும், ரட்சிப்பீடாக. சாமி உமக்கு நன்றி. இயேசுவின் தலைமையினால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும், மரணப்படுக்கைகளும் சரியாக்குவதாக. சுகத்தை கொடுங்கப்பா, ஆரோக்கியமாக வச்சுக்கோங்கப்பா. சாமி உமக்கு நன்றி. ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பேரை எழுதி வைங்க, கிறுக்கி போட்டுடாதீங்கப்பா. அந்த புக்கில் பேர் இருந்தால் தானேப்பா புதிய பூமிக்குள்ளே போக முடியும். இப்போ அந்த ஒரு நொடி நாங்கள் பரிசுத்தமாக வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம் அந்த ஒரு நொடிக்காக. இப்போ அந்த ஒரு நொடி பரிசுத்தம் குறைச்சல் வந்துடக்கூடாது. முத்திரை போடுங்கப்பா. இப்போ ரத்தத்தால் கழுவுங்க. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலச்சனங்கன் பிதாவே. அவங்க நாளைக்கு பார்க்கலாம்.